மத்திய அரசாங்கம் இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து வீடுகளுக்கும் கழிப்பறை வேணும்ன்றது இந்த திட்டத்தை வந்து மிக சிறப்பான முறையில் நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. கிராம பகுதியாக இருந்தால் அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற வேலை அங்கே இருக்கிற ஊராட்சி அலுவலகம் பஞ்சாயத்து ஆஃபீஸில் போயிட்டு என்னுடைய வீட்டுக்கு எனக்கு வந்து பாத்ரூம் வேணும் நான் கட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய லேண்டோட சிட்டா, நீங்கள் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இணைஞ்சிருந்தீங்கன்னா அதோட அட்டை, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இது மூலமா ஒரு ஒயிட் பேப்பரில் நான் அட்ரஸ் பெருநர் அனுப்புதல் உங்களுடைய அட்ரஸ்ஸு, பெருநர் வந்து ஊராட்சி செயலாளர், அந்த எந்த கிராமமோ அந்த கிராமத்தை பேர் போட்டுக்கணும், எனக்கு பொருளில் வந்து கழிப்பிடம் கட்ட வேண்டி மனு அப்படின்னு போட்டு உங்களுடைய டீட்டெயில் மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க பிடிஓ ஆஃபீஸ் கொடுத்து உங்களுக்கு அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவாங்க, ஏஎஸ் கொடுத்துருவாங்க, நீங்கள் அதுக்கப்புறம் பாத்ரூம் கட்டிக்கலாம், உங்கள் அக்கௌண்ட்லேயே பணம் ஏறிக்கும் 12,000 ரூபா. அதே மாதிரி நகராட்சி பகுதியிலையும் அங்கே இருக்கிற பக்கத்தில் நகராட்சி ஆணைய அலுவலகத்துக்கு சென்று இது மாதிரி வந்து என்னுடைய வீட்டில் எனக்கு வந்து பாத்ரூம் இல்லை, எனக்கு வந்து நான் என்னோடய சிட்டா அந்தோட வீட்டு வதி ரசீதி ஆதார் கார்டு உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் வந்து இந்த திட்டத்தில் வந்து நீங்களும் இணைஞ்சிக்கலாம். இதனால் இந்த திட்டத்தில் வந்து ஸ்வச் பாரத் அனைவருக்கும் கழிப்பிடம் திட்டத்தின் போய் கிராம பகுதியாக இருந்தால் பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருக்கிற ஊராட்சி செயலாளர்கிட்ட, நகர்பகுதி கார்பரேஷனாக இருந்தால் அங்கே இருக்கிற நகராட்சி செயலாளர், முனிசிபாலிட்டி கமிஷனர், மேயர், இது மாதிரி அதிகாரிகிட்ட போய் கொடுத்து நீங்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.